أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد الله ويطيب அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உறவினர்கள் தோழர்கள் மனைவிமார்கள் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக சன்மார்க்க ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இறை இல்லத்தில் இரவு தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை துவங்குகிறேன் கணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒரு தோழரினுடைய வரலாற்றை அவரின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவையான பாடங்களையும் படிப்பினைகளையும் மிக சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் அந்த தோழர் யார் ஹுதைஃபத் திபுனுல் இமான் ரது அல்லாஹு அன்ஹூ என்ற அறியப்படுகிற சாஹிபு சிர்ரி ரசூலில்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களினுடைய ரகசியங்களை அறிந்த தோழர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் வேறு யாருக்கும் சொல்லாத குறிப்பாக இஸ்லாத்திற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மிகவும் எதிரிகளாக இருந்த முனாஃபிக்குகளை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாவிலே கூட அந்த முனாஃபிக்குகளுடைய செய்திகள் நிறைய சொல்லப்பட்டு கொண்டே வந்து கடைசியிலே அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படியான தண்டனையை கொடுப்பான் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது காரி ஓதினார்கள் இன்னல் முனாஃபிகீன தர்கில் அஸ்வலீமின் அன்னார் அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் குறித்த சில செய்திகளை நபிகள்நாயகம் சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் இந்த தோழருக்கு மாத்திரம்தான் சொல்லி கொடுத்தார்கள் அதனால தான் இவங்க என்னென்னா ரசூல் சல்லல்லா அலி செல்லம் அவர்களினுடைய இரகசிய காப்பாளர் இரகசியங்களை அறிந்த தோழர் என்று பெயர் இவர்களுக்கு உண்டு இப்ப இந்த தோழரை குறித்து நான் சொன்ன பொழுது ஹுதைஃபத் எமான் என்று நான் சொன்னேன் இப்போ இந்த யமான் ஹுதைஃபா ரதியல்லா கொண்டவர்களுடைய தந்தை இது இந்த எமான் என்பது இவர்களுடைய இயற்பெயர் கிடையாது ஹுதைஃபாடைய தந்தையினுடைய இயற்பெயர் கிடையாது அவருடைய தந்தையினுடைய பெயர் ஹுசைல் இவங்க மக்கால பிறந்தவங்க இவங்க மக்கால பிறந்தாங்க ஒரு அங்கேயே வளர்ந்தார்கள் ஒருவரை கொலை செய்துவிட்டு அந்த கொலை தண்டனைக்கு பயந்து என்ன செய்றாங்க அங்கிருந்து மதினாவிற்கு வருகிறார்கள் அங்கே அப்துல் அஷ்கல் என்கிற கோத்திரந்த தஞ்சம் புகுந்து அந்த கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் ஹுதை பாரதியல்லாக அந்த கோத்திரம்தான் என்ன செய்தார்கள் இவர்களுக்கு யமான் என்கிற அந்த பெயரை வச்சாங்க அதே அவர்களுடைய பெயராக மாறி என்க என்று அவர்கள் வரலாற்றிலே அறியப்படுகிறார்கள் இந்த ஹுதைஃபா ஹதியாஹு அன்ஹூ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு அதில் நான் ரொம்ப முக்கியமான சில செய்திகளை நேரத்தினுடைய அருமை கருதி மிக முக்கியமான செய்திகளை மாத்திரம் தொட்டுவிட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் அதன் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹுதைஃபா அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள் பதிரு போரை தவிர பதிரு போரிலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை பின்னடா அவர்களும் அவருடைய தந்தையும் மக்கால அவங்க பூர்வீகம் மக்கா மதினாக்கு வந்துட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரலை முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க மக்காவிற்கும் மதினாவிற்கும் போய் வரக்கூடியவர்களாகத்தான் அவர்களுடைய குடும்பம் இருந்தது அப்படி அவர்கள் ஏன் நான் பதிலே கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள் அந்த செய்தி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் பதிரிலே கலந்து கொள்வதை விட்டும் என்னை எது தடுத்தது என்று சொன்னால் ஹுசைல் நானும் இங்கதான் தான் உங்களுடைய தந்தையினுடைய உண்மையான பெயரை சொல்றாங்க நானும் என்னுடைய தந்தையும் என்ன செய்தோம் மக்காவில் இருந்து வெளியேறினோம் வெளியேறுகிற பொழுது அகதுனா குஃபார குறைஷ் எங்களை குறைஷிகள் பிடித்து கொண்டார்கள் இதனால் பதிரு போர் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த பயணம் செஞ்சு நேர போன பதிர் நடக்கிற அந்த சூழல் அப்படியான நேரத்திலே எங்களை குஃபார்கள் பிடித்து கொண்டார்கள் காலு அவர்கள் சொன்னார்கள் இன்னக்கும் துரிதூன முஹம்மதன் நீங்கள் எங்க போறீங்க தானே நாடி செல்கிறீர்கள் முகம்மது இடத்திலே தானே நீங்கள் போகிறீர்கள் அப்ப இந்த இருவரும் என்ன கொஞ்சம் செய்வாங்க நாங்கள் அவரிடத்திலே செல்லவில்லை மா நாங்கள் மதீனாக்கு தான் போறோம்னு சொல்றாங்க இருக்கிறாங்க ஆக்சுவலா தான் இருக்கிறாங்க கொஞ்சம் அந்த ஹீலத்தாக தந்திரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க நாங்க முகம்மது தான் செல்லவில்லை நாங்கள் மதினாவிற்கு போகிறோம் என்று சொன்னார்கள் சொன்ன பொழுது அந்த குறைசிகள் வந்து இல்ல நீங்க முகமது கிட்ட தான் போறீங்க இல்ல நாங்க மதினாக்கு தான் போறோம் சரி எங்கேயோ இங்க எப்படியோ போங்க ஒருவேளை நீங்கள் மதீனாவிற்கு போனால் நீங்கள் முகமதுடை நீங்கள் அடைந்தால் என்ன செய்யக்கூடாது அவருக்கும் எங்களுக்கும் சண்டை வந்தால் ஒருவேளை குறைசிகளுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவருடைய தோழர்களுக்கு மத்தியிலே சண்டை வந்தால் நீங்கள் எங்களுக்கு எதிராக சண்டை செய்யக்கூடாது என்று அல்லாகுவை சாட்சியாக வைத்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுங்கள் அப்படின்னா ஊடுறோம் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக குறைச்சிகள் யாரை வச்சு வாக்கு வாங்குறாங்க அல்லாகுவை வைத்தே வாக்கு வாங்குகிறார்கள் நீங்க அங்க போனீங்கன்னா சண்டை வந்தா என்ன செய்யக்கூடாது எங்களோடு நீங்கள் அவன் முகமதோடு நின்று கொண்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் சண்டை செய்யக்கூடாது அவங்களும் என்ன செய்யறாங்க இங்கிருந்து வெளியேற வேண்டுமே என்பதற்காக சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க நேரா வந்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள் சந்தித்தால் அது களமாக இருக்கிறது வந்து இந்த தகவல்களை சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே நாங்களும் என்னுடைய தந்தையும் வெளியேறினோம் குறைசிகளங்களை தடுத்தார்கள் நீங்கள் முகமது இடத்திலே தானே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இல்லை நாங்கள் மதினாவிற்கு போகிறோம் என்று சொன்னோம் ஒருவேளை நீங்கள் மதினாவிற்கு போய் முகம்மதோடு நீங்கள் சேர்ந்தால் அவருக்கும் எங்களுக்கும் ஏதாவது சண்டை நடந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் அவரோடு இருக்கக்கூடாது என்ற எங்க இடத்திலே அல்லாஹை முன்னிறுத்தி வாக்கு கேட்டார்கள் நாங்கள் வாக்கு கொடுத்து விட்டு விட்டோம் அல்லாஹுடைய தூதரை இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது எந்த நேரத்துல கேட்கிறாங்க பதிருடைய போரினுடைய களத்திலே வைத்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பதிரினுடைய களம் அது ஒரு ஒரு மரணம் அதாவது சொல்லுவாங்கல்ல விட்ட மரணம் தான் அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்முடைய எண்ணிக்கை முன்னூத்தி சொச்சம் எதிரிகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்துக்கு மேல நம்மிடத்திலே ஆயுத பலம் ரொம்ப குறைவு அவர்களிடத்திலே ஆயுத பலம் நிறைய இருந்தது அவர்களிடத்திலே நிறைய இளைஞர்கள் இருந்தார்கள் பதிலே கலந்து கொண்ட முஸ்லீம்களிலே மெஜாரிட்டியாக முதியவர்கள் தான் இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பதில் எந்த அளவிற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் உமரது அல்லாஹ் கொண்டவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பதருடைய போர் நடப்பதற்கு முதல் நாள் அவங்க உட்கார்ந்து அல்லாட்ட கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து தங்களுடைய கைகளை உயர்த்தினார்கள் உயர்த்தி துவா செஞ்சாங்க செஞ்சாங்க அந்த துவால் அல்லாஹுடைய தூதர் இப்படியே கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அல்லாஹுவை பார்த்து அல்லாஹும ஐனமா இறைவா நீ எனக்கு செய்த அந்த வாக்குறுதி எங்கே அல்லாஹு வாழ்த்தனி எனக்கு அளித்த வாக்கை நீ நிறைவேற்று என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் துவா கேட்டுவிட்டு அல்லாஹுடத்திலே பேசுகிறார்கள் அல்லாஹுவே அண்ணா ரசூல் அவங்க அவங்க உருவாக்கி வைத்திருந்த அத்தனை முஸ்லீம்களையும் கொண்டு வந்தாங்க அவர்கள் பார்த்து பார்த்து பக்குவப்படுத்தி வளர்த்த எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த நேரத்திலே சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள் அல்லாஹும்ம இன் துஹலக்கு ஹாதிஹில் ஹிசாபா மின் அகிலில் இஸ்லாம் இந்த முஸ்லிம்களிலே நான் அழைத்து வந்திருக்கிற இந்த கூட்டம் இந்த இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இதற்கு பின்னால் இந்த பூமி பந்திலே நீ வணங்கப்படவே மாட்டாய் உன்னை வணங்குவதற்கான சாத்தியங்கள் எல்லாம் அழிந்துவிடும் இஸ்லாம் வளராது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த ஆடை எல்லாம் அப்படியே கீழே விழுகிறது அந்த நேரத்தில் அபுபக்கர் ரதி அல்லாஹ் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்கை நிறைவேற்றுவான் ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இஸ் இஸ்தகீஸுன ரப்பக்கும் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் உதவி தேடினீர்கள் ஃபஸ்தஜாப லக்கும் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தான் அன்னி முமிதுக்கும் பி அல்ஃமினல் மலாயிகத்தி முரிதீஃபீன் ஆயிரம் வானவர்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்தான் என்று இந்த செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அந்த இக்கட்டான சூழ்நிலை ஆல்பலோம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அந்த நேரத்திலே அந்த இரண்டு தோழர்களும் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் இப்படி அவர்களோ அவர்களுக்கு வாக்கு கொடுத்து வந்துட்டோம் நாங்க என்ன செய்யறது பொதுவாகவே போர் அப்படிங்கிறதே ஒரு தந்திர பூமி போரிலே பொய் சொல்றது மார்க்கத்தில் அனுமதியும் இருக்கிறது ஆனால் அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டு வந்துட்டாங்க என்ன செய்யறது உலகத்தினுடைய வேறு எந்த தலைவராக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய வேறு யாராக இருந்தாலும் சரி இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகளிலே சொல்லுவார்கள் வாக்காவது ஏதாவது நீங்கள் நம்முடைய எண்ணிக்கையை பாருங்கள் படையை பாருங்கள் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹு வழங்கப்பட மாட்டான் என்கிற இந்த சூழ்நிலை முடியாது என்று சொல்லி இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அழகிய செல்லம் அவர்கள் அந்த இரண்டு தோழர்களையும் பார்த்து சொன்னார்கள் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா இன் யேமானே நீங்கள் இருவரும் திரும்பி செல்லுங்கள் நஃபி பி அஹ்திஹிம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நஃபி லஹும் பி அஹ்திஹிம் அந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்து வந்த அந்த ரெண்டு வரையும் பார்த்து உங்க வாக்கு நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லல நஃபி லஹும் பி அஹ்திஹிம் அவர்களுக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்றுவோம் வ நஸ்தைனுல்லாஹு আলাইஹி அவர்களுக்கு அவர்கள் கூட வெற்றி பெறுவதற்கு அல்லாஹிடத்தில் நாம் உதவி தேடுவோம் என்று அந்த இரண்டு நபித்தோழர்களிடத்திலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான பாடம் இதில் இருக்கிறது வாக்குறுதியை நிறைவேற்றுதல் கொடுத்த சொல்லின்படி நடத்தல் சொல் அதிலே உறுதியாக நில் என்று சொல்லுவார்களே எதை வாக்கு கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுகிற உயர்ந்த பாடத்தை அல்லாஹுடைய தூதர் ஹுதைஃபா ரதி அல்லாஹ் அவர்கள் மூலமாகவும் அவருடைய தந்தை யமான் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள் இந்த மார்க்கத்தை நபிகளார் மக்களுக்கு மத்தியிலே எதை ஆதாரமாக வைத்து சொன்னார்கள் இருந்த அந்த வாக்குறுதி இல்லையா அந்த வாக்கை நிறைவேற்றுகிற அந்த பண்பு இல்லையா அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் அல்லாஹதை திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் பக்கத்து லபிஸ் துஃபிக்கும் அழுமரம்

இந்த முஸ்லீம் சமூகம் எப்படி இருக்கிறது இந்த முஸ்லீம் சமூக திட்டத்திலே கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற பண்பு எப்படி இருக்கிறது வாங்கலிலே வியாபாரத்திலே ஒரு மனிதன் ஒரு சொல்றான் நாளைக்கு தர்றேங்க பத்தாம் தேதி தர்றேங்கிறான் அந்த பத்தாம் தேதி தர முடியாத அந்த ஒரு நிலை இருக்கிறத இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான விஷயம் இதுல நம்முடைய சமூகம் எப்படி நடக்கிறது முயற்சி பண்ணணும் பத்தாம் தேதிக்காக ரொம்ப ட்ரை பண்ணணும் முடியவே இல்லை என்னால் ஒண்ணுமே செய்யலை எல்லா பாசிபிலிட்டியும் போயிருச்சு ஒன்பதாம் தேதி அவருக்கு போன் அடிச்சிடணும் அந்த குறைந்தபட்சம் அந்த இடத்துல இருக்கிறதா போன் அடிச்சேங்க நான் உங்களுக்கு பத்தாம் தேதி தர்றதா சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக நான் என்னால் ஆன எல்லா முயற்சியும் நான் செய்தேன் ஆனால் அந்த எதையுமே என்னால் என்ன செய்ய முடியல பணத்தை பிறட்ட முடியல எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டால் அவர் உள்ளம் குளிர்ந்து மனம் குளிர்ந்து பத்து நாள் எடுத்துக்கங்க நீங்க பொறுமையாக எனக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிடுவார் பணத்தை கொடுத்த ஆளு போனை அடிச்சா நம்ம ஆள் என்ன செய்யறது இல்லை போனை அட்டன் பண்றதே கிடையாது அது வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் எட்டு ஒன்பது பத்துன்னு ஆயிருச்சா போனை அட்டன் பண்ணுவதே கிடையாது இது ரொம்ப சாதாரண விஷயம் இதை கொடுத்துட்டு ஒரு டைம் சொல்லிட்டு அதனால தர தர்றதுக்கு முடியாத ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் அதிலே நம்முடைய சமூகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே ஆதாரமாக வைத்ததே அவர்களுடைய நேர்மையை ஹுதைஃபா ரதி அல்லாஹ் அவருடைய தந்தையும் சத்தியம் செய்து விட்டு வந்ததை வாக்கு கொடுத்து விட்டு வந்ததை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பி அகதியும் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் அந்த இரண்டு தோழர்கள் போர் செய்யாம என்ன செஞ்சிட்டாங்க அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார்கள் அதான் ஹுதைஃபா ரதி அல்லாஹ் சொன்னார்கள் நான் என்ன செய்யல பதரு போரிலே மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை அது அல்லாத எல்லா போரிலும் கலந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் அடுத்து என்ன அவர்களுடைய வாழ்விலே நாம் படிப்பனை வர வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு இடம் இருக்கிறது அது உகது போர்க்களம் உகது போர்க்களம் நம் அனைவருக்கும் தெரியும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலை செல்லம் அவர்கள் சில தோழர்களை என்ன செஞ்சிருந்தாங்க நியமித்திருந்தார்கள் அந்த மலையிலே நிற்க வேண்டும் அந்த குன்றிலே நிற்க வேண்டும் நீங்க போர் முடிஞ்சிருச்சேன்னு என்ன செஞ்சிடாதீங்க இறங்கி வந்துடாதீங்க என்னுடைய கட்டளை வர்ற வரைக்கும் எந்த அளவிற்கு நீங்கள் இறங்கி வரக்கூடாது அல்லாஹுடைய தூதர் திட்டவட்டமாக சொன்னார்கள் உகது போரிலே போர் முடிந்த கனிமத்தை எடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் போர் முடிஞ்சிருச்சு நினைச்சு வந்துடாதீங்க அல்லது எதிரிகளுடைய கை ஓங்கிருச்சு எங்களை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் நீங்கள் இறங்கி வந்து விடாதீர்கள் எதிரிகளை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இறங்கி வந்துடாதீங்க நம்முடைய கட்டளை வரும் வரைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்ல சஹாபாக்கள் அந்த மலைக்குன்றிலே நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த தோழர்கள் எதிரிகள் சிதறுண்டு ஓடுவதை பார்த்து போர் முடிஞ்சிருச்சுன்னு வந்துட்டாங்க எதிரிகள் பின்னாடி வந்துட்டாங்க போரினுடைய நிலை மாறிவிடுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த செய்தி சஹிகுல் புகாரியினுடைய மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி அந்த செய்தி ஆரம்பமாகிறது என்று சொன்னால் லம்மா காண யோமுத் அந்த போரினுடைய நாளிலே முஸ்ரிக்குகள் சிதறடிக்கப்பட்டார்கள் சிதறடிக்கப்பட்ட நேரத்திலே போரினுடைய நிலை மாறுகிறது ஃப சாஹ இபுலீஸ் இபுலீஸ் போரிலே கத்துகிறான் என்ன கத்துறான் முஸ்லீங்களுடைய அணியிலே நின்று கொண்டு ஐ இ பாதல்லா அல்லாஹினுடைய அடியார்களே உஹ்ராக்கும் உங்களுக்கு பின்னாலே நீங்க பாருங்க கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று இபுலீஸ் கத்துறான் இபுலீஸ் கத்தியவுடன் சஹாபாக்களுக்கு என்ன நடந்து நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிரிகள் பின்னாடி வந்துட்டாங்க நினைச்சிட்டாங்க எதிரிகள் ஆக்சுவலா அப்ப என்ன செய்யல பின்னாடி வரல வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்ப பொதுவா அன்றைக்கு போர் செய்கிற பொழுது முகத்தை மூடி இருப்பாங்க அந்த போர் கவசங்களை அணிந்திருப்பார்கள் யாருன்னா தெரியாது இவர்கள் நம்முடைய அணியா எதிரணியா டக்குன்னு பார்த்தோன்னா அடையாளம் கண்டுகொள்ள முடியாது எது ஒரே இது நம்ம இந்த பக்கம் நிற்போம் எதிரிகள் இந்த பக்கம் நிற்பாங்க ரெண்டு பேரும் மோதிக்கொண்டே இருப்போம் இப்லீஸ் என்ன கத்துகிறான் ஐ இபாதல்லா அல்லா அல்லாஹினுடைய அடியார்களே உஹ்ராக்கும் உங்களுடைய பின்னாடி கொஞ்சம் கவனிச்சுக்கங்கன்னு கத்துறான் கத்திய உடனே முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே தங்களுடைய வாள்களை அப்படியே திருப்புறாங்க பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாமே பின்னாடி முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க யார் என்ன அடையாளமே தெரியல அடையாளம் தெரியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்

அவங்க அந்த எல்லையை அவங்க தந்தை அவங்க போறதுக்குள்ள முஸ்லிங்களோட காதலை விழுகல தங்களுடைய தந்தையை தன்னுடைய தந்தையை முஸ்லிம்கள் கொலை செய்து விடுகிறார்கள் உகது போர்க்களத்திலே யமான் ரதியல்லாஹு அணுகவர்களை யார் கொலை செய்தது முஸ்லீம்கள் தவறுதலாக அவங்கள கொண்டுட்டாங்க அப்படி ஓடி வந்து இப்படி நிற்கிற பொழுது தன்னுடைய தந்தை யமான் ரதியல்லாஹுடைய இரத்த வெள்ளத்திலே அவர்களுடைய உயிர் பிரிந்து கீழே கிடக்குது ஓடி வந்த ஹுதைஃபா রাদিয়াল্লাহு அன்ஹு எதையுமே பேசல தவறா நடந்துருச்சு முஸ்லீம்கள் தப்பு பண்ணிட்டாங்க தெரியாம பண்ணிட்டாங்க வேணுக்கனே பண்ணல யாரோ மனசுல நயவஞ்சகத்தோட வஞ்சகம் வைத்து நல்ல சந்தர்ப்பம் யமானை கொன்று விடுவோம் என்று கொல்லல எதிரி என்று நினைத்தார்கள் முக மறைக்கப்பட்டிருந்தது ஷைத்தான் கூச்சலிட்டு விட்டான் உடனே அந்த இடத்துல வந்த ஹுதைஃபா রাদিয়াল্লাহு அன்ஹு முஸ்லிம்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள் غفر الله அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக வேறு எதுவுமே பேசலா நான் ஜும்மாவிலே ஒரு வசனத்தை தக்வா உடையவனுடைய பண்பை நான் சொன்னேன் அனின் நாஸ் தக்வா உள்ளத்திலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அவர்கள் மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிப்பார்கள் தக்குவா நிறைந்திருந்தவர்கள் தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டு தவறுதலாக முஸ்லிம்கள் கொலை செய்த அந்த நேரத்திலே சொன்னார்கள் அல்லாஹுலக்கும் அல்லாஹு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக இந்த செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து கேட்ட அறிவிக்கிற உருவா அவங்க தாபியா அவங்க சொல்றாங்க உருவார் சொல்றாங்க ஃபமா ஸாலத் ஃபி ஹுதைஃபா மின்ஹு பக்கியது கைரின் ஹத்தா லஹிக்க பில்லா ஹுதைஃபா இப்படி சொன்னனால அல்லாஹ் அவங்கட பாவத்தை மன்னிக்கட்டும் எதுமே சொல்லல ஏப்பா நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா போர் நடக்கிறது யார் நம்மாலே யார் எதிரி என்று கூட உங்களுக்கு தெரியாதா அநியாயமாக என்னுடைய தந்தையை கொலை செஞ்சிட்டீங்களே எதுவுமே சொல்லல நோ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூடுதலாக பேசவில்லை யாரையும் கண்டு அப்படி ரொம்ப கடிந்து கொள்ளவில்லை தவறா நடந்துருச்சு போன உயிரை மீட்க முடியாது என்று சொன்னதால் அவர்கள் சந்திக்கிற வரைக்கும் அவர்கள் நன்மையை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள் நம்மளால மன்னிக்க முடியுதா ஹுதைஃபா எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை உடன் பிறந்த சகோதரன் ஒரு ஒரு அரசு ஒரு ஒரு பத்து சதுர அடி இருபது சதுர அடி அடிச்சு சண்டை போட்டா முடிய மாட்டேங்குது எது வரைக்கும் அவருடைய அவர் மூத்தா போற வரைக்கும் யதார்த்தமாக மன்னிக்கிற மன தன்னுடைய தந்தையை இழந்து விட்டு தவறா ஏதோ நடந்து போச்சு மன்னிக்கிறேன்னு சொல்ற அந்த மனப்பாங்க எவ்வளவு உயர்ந்த குணம் அல்லாஹ் போற்றுகிற குணம் இல்லையா அதனால் அல்ல ஆஃபினானின் நாஸ் என்பது அன்பார்ந்த சகோதரர்களை அப்படியான ஒரு உயர்ந்த பாடம் எங்கே இருக்கிறது ஒரு மனிதர் தவறா ஏதாச்சும் செஞ்சுட்டார்னா உடனே அவரை மன்னிக்கிற ஒரு பண்பை ஹுதைஃபா ரதி அல்லாஹைய வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக என்ன முக்கியமான ஒரு நிகழ்வு ஹுதைஃபா ரதி அல்லா வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான ஒரு கராமத்தான ஒரு நிகழ்வு என்னது என்னதுடைய போர் உதோ பத்திர் அதுல ஹுதைஃபால பங்கெடுக்கல அவங்களுடைய தந்தையும் பங்கெடுக்கல உஹது போர் தன்னுடைய தந்தையை கொலை செய்தவர்களை தெரியாமல் அடுத்து கந்த குடைய போர் இப்ராஹிமு தைமிங்கிறவர் அறிவிக்கிறாரு இருந்தோம் எப்ப ரசுலாடலாம் ரசுலா காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம் இது அவர் அந்த இந்த செய்தி மாத்திரம் என்னது குன்னா இந்த ஹுதைஃபா நாங்கள் ஹுதைஃபாவோடு இருந்தோம் கால ரஜுல் அப்ப ஒரு மனிதர் சொன்னார் லவ் அதிரக்து ரசூல்லாம் நானா ரசூலோட காலத்துல வாழ்ந்திருந்தா யார் உதைப்பாட்ட ஒரு மனிதர் சொல்றாரு உதைப்பாட்ட நாங்க இருக்கிறப்ப சொல்றாரு லவ் அதிரத்து ரசூல் அல்லா நாங்க ரசூலோட காலத்துல வாழ்ந்திருந்தா காத்தல் தும் அழகு நபிகளாரோடு நான் என்ன செய்திருப்பேன் உறுதியாக அவர்களோடு நின்று நான் எதிரிகளோடு சண்டையிட்டு இருப்பேன் ஃபாபுலை தூ அந்த சண்டையில நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வேற யாருமே செய்ய முடியாத மாதிரி நான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறார் யார்கிட்ட ஹுதைஃபா ரதியல்லாஹன்ஹூ அவர்கள் இருக்க ஒரு மனிதர் பேசுகிறார் நம்மளும் சொல்லுவோம்ல நான் அந்த காலத்துல இருந்திருந்தா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சீங்க நான் அதை விட பிரமாதமா செஞ்சிருப்பேன்னு காலம் கடந்து பேசுவோம் அதே மாதிரி அந்த அந்த மனிதரும் பேசுகிறார் பேசின உடனே கால ஹுதைஃபா ஹுதைஃபா ஒன்று சொல்றாங்க அந்த குந்த தஃபாலிக் நீங்க செஞ்சிருப்பீங்களா உண்மையிலேயே உண்மையிலே நீங்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது சஹாபாக்கள் செஞ்சதை விட நீங்க கூட செஞ்சிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க முடியுமா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுதைஃபா ரதியல்லாஹ் என்பவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தி அதாவது ஹந்தக்குடைய அந்த போரின் பொழுது எதிரிகள்லாம் வந்துட்டாங்க எதிரிகள் வந்து முற்றுகையிட்டாங்க பெரிய பள்ளம் நடுவில் தோண்டப்பட்டிருக்கு அங்கே வந்த எதிரிகள்கிட்ட உணவு இல்ல எல்லாமே இல்லை அவங்க நிலை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் எதிரிகள் அங்க இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போல பத்தாயிரத்துக்கு மேல அப்ப அந்த நேரத்திலே ரசூல் சலாஹி செல்லம் அல்லாஹுடத்தில பிரார்த்தனை செய்வாங்க எதிரிகளை சிதறடிப்பதற்கு அல்லா என்ன செய்யறான்னா ஒரு கடும் குளிர் காற்றை அனுப்புகிறான் சதீதத்துன் குர்ருனா பர்து சதீத அது கடுமையான குளிர் காற்று அடித்து அடித்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் எல்லா தோழர்களும் அமர் அமர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஹதீஸ்ல வரலாற்று அறிவிப்பின்படி மூவாயிரம் தோழர்கள் அப்ப மதினாக்குள்ள இருக்கிறாங்க அகல தோண்டி மதினாவை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அகலுக்கு அங்கிட்டு எதிரிகள் இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அந்த எல்லா தோழர்களும் அமர்ந்திருக்க கேட்கிறாங்க அலா ரஜுலுன் தோழர்களே உங்களில் யாராவது ஒருவர் இருக்கிறீர்களா கவும் எதிரிகளினுடைய எதிரிகளுடைய நிலையை எனக்கு அறிவிக்கிற உங்களிலே தோழர்கள் யாராவது இருக்கிறீர்களா நீங்க அங்க போய் எதிரிகளுடைய நிலையை பார்த்து வந்து சொல்லணும் அப்படி நீங்க சொன்னா ஜாலகுலாகும் கையாமா நாளை மறுமையிலே அவர் என்னோடு இருப்பார் அல்லாஹ் அவரை என்னோடு இருக்க வைப்பான் யார் எந்திரிச்சு போயிட்டு வரீங்கன்னு கேட்கிறாங்க

என்னது போய் தகவலை கேட்டுட்டு வந்தா நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னோட ஆக்குவான்னு ரசூல் சொல்றாங்க இரண்டாவது முறை கேட்கிறாங்க நாங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டோம் யாருமே பதில் சொல்லல மூன்றாவது முறை ரசூல் சதாசலன் கேட்டாங்க நாங்கள் அமைதியாயிட்டோம் நான்காவது முறை அல்லாஹுடைய தூதர் அத்துணை தோழர்கள் புடைசூல அமர்ந்திருக்க அந்த கடும் குளிரான அப்படியே ரொம்ப அட்டிச்சு போடுற குளிர் அசைய கூட முடியாத குளிர் அந்த நேரத்திலே ரசூல் செல்லலாலே செல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள் கும் யா ஹுதை பா ஹுதைஃபாவே நீங்கள் எழுந்துருங்கள் ஃபாத்தினாபி கபரில் கூட்டத்தினுடைய செய்தியை நீங்கள் போய் அறிந்து வாருங்கள் ஹலா அலை அங்க போய் நீங்க செய்தியை மாத்திர அறிஞ்சுட்டு வாங்க அவங்கள போய் எதையும் அச்சுறுத்திராதீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க நீங்க வந்த தகவலை அவர்களுக்கு சொல்லி போரினுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்திறாதீங்க இப்போ உதய்பாவே சொல்றாங்க என் பேரை சொல்லி ரசுல்லா சொன்னனால எனக்கு வேற வழியே கிடைக்கல கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும்னு முடிவாயிடுச்சு நான் எழுந்தேன் எழுந்து கடும் குளிர் நடக்குது அப்படி நான் அப்படி ஸ்டெப்பை தான் நான் எடுத்து வச்சேன் எடுத்து வைக்கிற பொழுது நான் எப்படி நடந்து போனேன்னா அதாவது ஒரு கதகதப்பான இதமான ஒரு சூட்டிலே நான் நடந்து போனேன் நடந்து அப்படியே நான் இறங்கி என்ன செஞ்ச பள்ளத்தை தாண்டி எதிரிகளோட எதிரியா போய் நான் போய் உட்காந்துட்டேன் அந்த நேரத்தில் எதிரிகளினுடைய அந்த அஹசாபுடைய பொருள் எதிரிகளுடைய தலைவர் யாரு அபு சுஃபியான் அபுசுஃபியான் என்ன செய்யறாரு அப்படியே அவர் வந்து நெருப்பை மூட்டி கொண்டு தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி இப்படி கையை அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய முதுகுக்கு அவர் என்ன செய்கிறார் குளிர் சூடு காட்டி கதகதப்பாக ஆகி கொண்டிருக்கிறார் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் நான் அபுசுஃபியான பார்த்துட்டேன் கையில நான் அம்ப எடுத்துட்டேன் எடுத்து கரெக்டா எய்ம் பண்ணி அடிச்சிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ற நேரத்தில் எனக்கு ரசுலாவுடைய சொல் ஞாபகம் வந்தது அருகும் நீ அவளை என்ன செஞ்சிடாதீங்க எதுவும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அச்சுறுத்திடாதீங்க செய்தி வந்த உடனே அவங்க சொல்றாங்க வள ஒரு அமை தூள் நான் எரிஞ்சிருந்தேன் அபு சுஃபியான் காலி ஆனா என்ன செஞ்சிட்டேன் ரசூலுல்லாவினுடைய அந்த சொல்லை நினைவுபடுத்தி நான் அப்படியே வச்சுட்டேன் அபு சுஃபியான் தலைவர் தானே இவர் போய் படையோட படையா உட்காந்துட்டாங்க என்ன நிலையன்னு அறியறதுக்கு உடனே அபு சுஃபியானுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை அவர் டக்குன்னு திரும்பி அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு நீங்க செக் பண்ணிக்கங்கிறாரு போச்சு ஹுதைஃபார்ல மாட்ட போறாங்க கேட்டா யாருன்னு சொல்லணும்ல என்ன புது ஆளா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படி சொன்ன அபுசுஃபியான் சொன்ன உடனே ஹுதைஃபார்லு என்ன செய்யறாங்கன்றா தனக்கு பக்கத்துல இருக்கிற பார்த்து கேட்டாங்க மன்னன் நீ யாருன்னு கேட்கிறாங்க டக்குனு இவங்க என்ன செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை போட்டுறாங்க அவர் ஏதோ ஒரு பேரை சொன்ன உடனே ப்ராப்ளம் என்னவாயிடுச்சு சால்வ் ஆயிடுச்சு எவ்வளவு புத்தி கூர்மை இருந்திருக்கும் என்றால் திரும்ப என்ன செய்யறாங்க அங்க கூட்டத்தில் நிலையை பார்க்கறாங்க அங்க சாப்பாடு எல்லாம் என்ன இல்ல சரியில்லை அவங்க பனு குறைதாமையில சரியான கோபத்துல இருக்காங்க அவங்க திரும்பி போறாங்கிற அந்த தகவலை சேகரித்து கொண்டு அதே சூட்டில் என்ன செய்யறாங்க மீண்டும் நடந்து வருகிறார்கள் நடந்து வந்து அந்த பள்ளத்தை எல்லாம் தாண்டி அந்த அந்த அகலையெல்லாம் தாண்டி வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே நான் செய்தியை சொல்லி முடித்தேன் மீண்டும் எனக்கு குளிர் வந்துவிட்டது நடுங்கிருச்சு பாருங்க அல்லாஹுடைய ஒரு தேவைக்காக அல்லாஹினுடைய பாதையிலே ஒரு முக்கியமான விஷயத்திற்காக போகிற பொழுது அல்லாஹினுடைய நேரடி பாதுகாப்பு இது ஒரு கராமத்தை ஒரு ஒரு பெரிய அற்புதம் தானே வந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அங்க என்ன செஞ்சாங்கன்றா தனக்கு அவங்க தொழுகைக்காக விரித்திருக்கிற அந்த ஒரு ஆடையை கொண்டு என்னை போர்த்தினார்கள் போர்த்திய உடனே நான் அந்த செய்தியை சொல்லி முடிச்சு அந்த குளிரில அந்த கதகதப்புல அங்கேயே நான் அப்படியே தூங்கிட்டேன் பஜுருடைய நேரம் வரைக்கும் தூங்கிட்டேன் ரசூல் சலாஹம் என்னை பார்த்து சொன்னார்கள்

கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் போயிருக்கும் அது போன்று நாங்கள் செய்தோம் நீங்க நான் அந்த நேரத்தில் இருந்திருந்தால் நான் அப்படி செஞ்சிருப்பேன் இப்படி செஞ்சிருப்பேன் சொல்றீங்க இது உங்களால் முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க நமக்கு போரை பத்தி ஒண்ணுமே தெரியாது போர்க்களத்தை கண்டதில்ல போர்னா என்ன அதனுடைய வீரியம் என்ன எதுவுமே தெரியாது ஆனால் பாரதியவர்களுக்கு அந்த ஒரு துணிச்சல் அந்த ஒரு புத்தி கூர்மை அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் இருக்கிற அந்த நம்பிக்கை நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அது மேல அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க எழுந்து போவோம் என்று போன அந்த செயல் எல்லாம் உண்மையினுடைய வீரத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே இவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எதுண்டா அல்லாஹுடைய தூதரினுடைய ரகசியங்களை காக்கிற தோழர் தான் அந்த முனாஃபிககளுடைய பட்டியல் இருந்துச்சு முனாஃபிக்கங்கள் யார் என்கிற அந்த தகவல் யாருக்கு தெரியும் ஹுதைஃபா ரதியாஹ்க தவிர வேற யாருக்குமே தெரியாது உமர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துல டசுலான மரணத்துக்கு பிறகு ஹுதைஃபா ஒரு ஜனாசா விலை கலந்து கொண்டால் இவங்க போய் கலந்துக்குவாங்க ஹுதைஃபா ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் ரதி அல்லாஹ்கு இவங்க உமர் கலந்துக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் அவர்களை உமரையானுவ கேட்டாங்க நான் அந்த பட்டியலில் இருக்கிறேனா நானும் என்னுடைய பேர் சொன்னார்கள் அதில் கிடையாது இதுக்கு பின்னாடி நான் யாரையுமே என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு நற்சான்று கொடுத்த மாதிரி வேற யாருக்குமே நான் நற்சான்று கொடுக்க மாட்டேன் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பட்டியலே யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஹுதைஃபா ரதி அல்லாஹன்கோ அவர்களிடத்திலே மாத்திரம் ரசூலுல்லா சல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் அன்பார் இந்த சகோதரே அதே மாதிரி இந்த முனாஃபிகளுடைய விஷயம் வந்து அன்றைக்கு பாரதூரமாக பார்க்கப்பட்ட விஷயம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அம்மா இருப்பாசி அல்லாஹ் அவர்கள் இந்த அலி ரதில்லானுக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது ஒன்னொரு சகாபி யாரு நடந்துச்சு வேற ஒரு நபித்தோழர் மோவியா நடந்துச்சு அப்ப மாஷா என்ன சும்மா பேசினாதான் நீங்களும் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது அழில் மாவியாவுக்கும் இடையிலே ஹிலாபத்துடைய விஷயத்தில் சண்டை நடக்குது அந்த சண்டையிலே அம்மா ரயில்ல அவங்க யார் பக்கத்து நிக்கிறாங்கன்றா அழில் அணு பகட்டு நிக்கிறாங்க இப்ப ஏன் அலிரதியாவோடு நான் நின்றேன் என்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பின்னாடி வந்து கேட்கிறாங்க அவங்களும் எதிரணியிலும் முஸ்லிம்கள் தானே இருக்கிறாங்க நீங்க என்ன முஸ்லீம்களோட போய் சண்டை போட்டுட்டீங்களே எப்படி அது முடிஞ்சு நீங்க யோசிச்சு செஞ்சீங்களா அல்லாவுடைய தூதர் முன்னறிவிப்பு செஞ்சாங்களா என்னன்னு கேட்கிற பொழுது அம்மாரி பண்ணி ஆசிரியர் அனுபவம் சொல்றாங்க ஹுதைஃபா அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக எங்கள்கிட்ட சொன்னாங்க என்னுடைய உம்மத்திலே பனிரெண்டு முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு முனாஃபிக்குகளும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் சொர்க்கத்தினுடைய வாடகை கூட நுகர மாட்டார்கள் அந்த ஊசி முனையிலே ஒட்டகம் நுழைகிற வரைக்கும் அவங்க சொர்க்கமே கிடைக்காது சொர்க்கே அப்படியபிக்குகள் இருக்கிறார்கள் என்று உதய்பாயின் இடத்திலே சொன்னார்கள் நான் என்ன முடிவு பண்ணண்டா இது தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் அந்த பனிரெண்டு முனாஃபிக்குகள் முகாவியாவின் பக்கம் இருந்து அவர்களினுடைய தூண்டுதால் இந்த போர் நடந்து அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்ப எதிரில் இருக்கிற அலி சத்தியத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை அதற்காகத்தான் இந்த போரிலே நான் கலந்து கொள்கிறேன் அலியின் பக்கம் நான் இருக்கிறேன் என்று நான் ஏன் அலிக்கு ஆதரவளித்தேன் என்கிற தகவலை அம்மா இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தியை மேற்கோள் காட்டி சொன்னார்கள் உண்மையிலே அன்பார்ந்த சகோதரர்களே உதைஃபா தான் இந்த பித்னாவை பற்றி எதிர்காலத்திலே அல்லாஹுடைய தூதரின் மரணத்திற்கு பின்னால் இந்த சமூகத்திலே எப்படியான குழப்பங்கள் எல்லாம் நிகழும் என்கிற எல்லா தகவலுமே யாருக்கு தெரியும்டா ஹுதைஃபா ரதுலானுக்கு மட்டுந்தான் தெரியும் எந்த அளவிற்கு செய்தி வருகிறது அதாவது அவங்களே சொல்றாங்க குழப்பங்களை பற்றி மனிதர்களிலேயே அதிகம் அறிந்தவன் நான் தான் என் அளவுக்கு யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அக்பர் அணி ரசூலுல்லா நபிகளார் எனக்கு அதை எல்லாத்தையுமே சொன்னாங்க செய்தி எப்படி வருகிறது

ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தானே இருக்கு ரசூலோட உரை ஆனால் சஹிகுல் புகாரியிலுடைய ஒரு செய்தியிலே வருகிறது அல்லாஹுடைய தூதர் ஃபஜ்ரு தொழுகையை தொழுதுட்டு மிம்பரில் ஏறி குத்துபா நிகழ்த்துறாங்க உரையை நிகழ்த்துறாங்க எது வரைக்கும் நிகழ்த்துறாங்க லொகர் தொழுகை வரைக்கும் லொகருடைய நேரம் வருகிறது லொகரை தொழுகிறாங்க ரசூல்லா இறங்கி தொழுது முடிச்சுட்டு மீண்டும் போய் என்ன செய்கிறாங்க உரையை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அசருடைய நேரம் வருகிறது அசரை இறங்கி தொழுகிறாங்க தொழுது முடிச்சுட்டு மீண்டும் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்து ஒரு மாநாடு நடத்துகிற மாதிரி மாநாட்டில் கூட என்னது பல பேச்சாளர்கள் பேசுவாங்க அல்லாஹுடைய தூதர் சலிச்சனம் ஒரு சமயம் தொழுகையில் இருந்து மகரிபு வரைக்கும் சூரியன் மறைகிற வரைக்கும் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையிலே அமருமனும் அக்தபர் இல்லாமல் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க ஃப அஹ்பர் அண்ணா கான் அல்லாஹ் தூதர் அந்த உரையிலே முன்னாடி உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து என்ன நடந்துச்சு ஓ பீமா ஹோ காயின் மறுமை வரைக்கும் என்ன நடக்கும் எல்லாத்தையும் ரசூஸ் ஹாஸ்ரம் அந்த உரையில் சொன்னாங்க உதைபா சொல்றாங்க அப்படி ரசுலா சொன்னாங்கள்ல அதில் ஃபித்னாவை பற்றிலாம் வருது அறிஞ்சவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க மறந்தவங்க மறந்தாங்க ஆனா நான் என்ன செஞ்சேன் அப்படின்டா ஏதாவது ஒன்றை நான் மறந்துட்டா ரசூலாவை பாக்குறப்ப அதை நான் கேட்டுருவேன் கேட்டு நான் தெரிந்து கொள்வேன் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்வேன் நம்ம ஒரு ஆளை பார்ப்போம் அவங்களை உதவி பண்ணு சொல்றாங்க நம்ம ஒரு ஆளை பார்த்து அவர் யாருன்னு நமக்கு மறந்து போயிடும் மீண்டும் அவரை நாம் சந்திப்போம் சந்திக்கிற பொழுது இவர்தானே தானே என்று நம்ம கண்டுகொள்வோம் பாத்தீங்களா அதுபோன்று நான் ஃபித்னாக்களை குறித்து நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டு கேட்டு நான் அறிந்து கொண்டேன் ஃபித்னாக்கள் குறித்து எதிர்காலத்திலே நடக்கிற குழப்பங்கள் குறித்து என் அளவிற்கு என்ன செஞ்சதில்லை வேறு யாருமே அறிந்ததில்லை உமர் ரதி அல்லாஹ் இதோடு இந்த செய்தியோடு உரையை நிறைவு செய்து கொள்வோம் உமர் ரதி அல்லாஹ் புகாரினுடைய செய்தி உதைஃபா ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் உமர் அவங்களோட கிலாபத்திலே கேட்டார்கள் என்னது அதாவது அனில் ஃபித்னா ஃபித்னா குறித்து அல்லாஹுடைய தூதர் அறிவித்த செய்திகளை எல்லாம் உங்களிலே நல்ல முறையிலே அறிந்தவர் யார் குல்து அன நான் என்ன செஞ்சேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ உமரலே சொன்னாங்க இன்னக்கு அழைகில ஜரி நீங்க அதுக்கு சரியான ஆளுதான் எப்படி அந்த குழப்பங்கள் எதிர்காலத்திலே வருங்காலங்களிலே நடக்கும் அப்ப சொல்றாங்க ரஜுல் ஒரு மனிதனுடைய பித்தனா நடக்குமா அகலிகி அவருடைய குடும்பத்திலே ஓ வலதிகி அவருடைய பிள்ளையிலே ஓ ஜாரிகி அவருடைய அண்டை விட்டுக்கார இடத்திலே என்ன ஃபித்தனா நடக்கும்டா பிள்ளைகள் விஷயத்துல பித்தனா நடக்கும் எல்லாம் சொல்றாங்கல இன்னமா உளுக்கும் பித்தனா உங்களுடைய பிள்ளைகள் செல்வங்கள்லாம் உங்களுக்கு ஃபித்தனாண்டு என்ன பித்தனாண்டா அந்த குழந்தைகளுக்கு பாசம் காட்டுற விஷயத்துல குழந்தைகிட்ட நம்ம நீதமா நடக்கணும்ல ஒரு குழந்தைக்கு சமயத்தில் ஆயிரம் ரூபா கொடுப்போம் இன்னொரு குழந்தைக்கு திட்டமிட்டு கொடுக்க மாட்டோம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருவோம் பெண்ணாக்கு ட்ரெஸ் எடுக்கிற நேரத்தில் ஒரு குழந்தைக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் இன்னொரு குழந்தைக்கு என்ன செஞ்சுருவோம் சரி கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கா ஆயிரத்தி ஐநூறு கொடுப்போம் அல்லது எனக்கு விருப்பப்பட்டு கேட்பா அவனுக்கு இந்த பிள்ளைக்கு தெரியாமல் நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் ஃபித்னான்னு சொல்றாங்க உதய பாரதியாக ஒன்று இந்த ஃபித்னாவை அண்டை வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது அத்துமீறி நடக்கிற அந்த ஃபித்னா தன்னுடைய குடும்பத்தினத்தில் நடக்கிற ஃபித்னா இந்த ஃபித்னாவை எல்லாம் எது என்ன செய்யும் நம்மளுடைய தொழுகையும் நோன்பும் அதுக்கு கஃபாராவாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உமர்லையானு சொல்றாங்க நான் இந்த பித்னாவை பற்றி கேட்கல எதை பத்தி கேட்கல நான் இந்த பித்னாவை பற்றி கேட்கவில்லை நான் கேட்கிற பித்னா அதாவது அடுக்கடுக்காக வரக்கூடிய அலைகள் ஒன்றோடொன்று மோதக்கூடிய அமைப்பிலே வரக்கூடிய அந்த கடும் பித்னாவை குறித்து நான் கேட்கிறேன் உதய்பாவே நீங்கள் எங்களுக்கு அதை பத்தி சொல்லுங்கிறாங்க சொன்ன உடனே ஹுதைஃபா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் லைச அலைக்க பிகாயா அமீர் அல் முமினின் அப்பாஸ் முமின்களினுடைய தலைவரே அந்த அடுக்கடுக்காக வரக்கூடிய அலைகள் போன்று வரக்கூடிய அந்த ஃபித்னாவை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க ஏன் கவலைப்படாதீங்க பைனக வ பைனஹா பாபுன் முகலக் உங்களுக்கும் அந்த கடும் ஃபித்னாக்கும் மத்தியிலே ஒரு மூடப்பட்ட ஒரு கதவு ஒன்று இருக்கிறது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த ஃபித்னாவை நீங்க பார்க்கவே மாட்டீங்க

ஹுதைஃபா சொல்றாங்க ஆமா அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க என்ன விலங்குதா உமரது இல்லாஹோன்கவருடைய மரணம் அதை பத்தி தான் இப்ப பேசுறாங்க அப்ப அந்த கதவை அந்த கதவை யாரு தான் உமரது தான் உமரே நீ உங்க நீ உங்களுக்கு அந்த பித்ராக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு கதவு இருக்கிறது அந்த கதவு உடைக்கப்படும் என்று சொன்னால் திறக்கப்படும் உமரே அனு சாதன் இயற்கையா மூத்தா போறாங்க அது உடைக்கப்படும் என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்கிற தகவலை அவர்கள் வாழுகிற காலத்தை அறிஞ்சிருந்தாங்க நான் கண்டிப்பா எனக்கு என்ன வரா எப்படி மரணம் வராது நான் சாதாரணமாக மௌத்தா போக மாட்டேன் கண்டிப்பா எனக்கு குலதான் எனக்கு மரணமாக வரும் என்பதை உமர்லியானு ஹுதைஃபாவின் மூலமாக முன்னரே அறிந்திருந்தார்கள் இதை சொன்னது யார் அல்லாவுடைய தூதர் இதை ஹுதைஃபாட்ட ரகசியமா சொல்லியிருந்தாங்க அன்பார்ந்த சகோதரர்களே இப்போ அந்த கதவை யாருன்னு டைரக்டா சொல்லல ஹுதைஃபா இப்ப உதைப்பாட்ட போய் அந்த கதவு யாருன்னு கேட்கறதுக்கு எல்லாரும் பயந்த பயந்துகிட்டு இருந்தாங்க பயந்து கொண்டிருந்த நேரத்திலே அவ என்ன செய்யறாங்கண்டா நாங்கள் மசுரூ கிடத்திலே சொன்னோம் அந்த கதவு யாருன்னு நீங்க உதைப்பாட்ட கேளுங்க அப்ப உதைப்பா ரது எல்லா சொன்னாங்க அந்த கதவு யார் தெரியுமா அது உமரது எல்லா அப்ப கேக்குறாங்க மக்கள் இது உமருக்கு தெரியுமா நான் தான் அந்த கதவு நான் தான் என்னது கொல்லப்பட்டுதான் நான் மரணிக்க போறேன் அப்படிங்கிற தகவல் உமருக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது உதை பாரதியு சொன்னாங்க தெரியும் கமா அண்ண தூண கதின் லைலா எப்படின்னா பகலுக்கு பிறகு இரவு வரும் அப்படிங்கிறது எப்படி தெரியுமோ அதே போன்று அது நான் தான் நான் இப்படிதான் கொல்லப்படுவேன் என்பதை உமர் அறிந்துதான் வைத்திருந்தார் பொய் கலக்காத ஒரு செய்தியைத்தான் நான் உமரிடத்திலே நான் சொன்னேன் இப்பொழுது உங்களுக்கு ஹதீஸாக நான் அறிவித்தேன் என்று ஹுதைபா ரீ அல்லாஹர்கள் சொல்லுகிற அந்த செய்தி என்ன செய்கிறோம் சஹி புகாரினுடைய ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலே நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களை ஹுதைபா ரீ அல்லாஹர்கள் எந்த அளவிற்கு ரொம்ப அமானிதத்தில் உச்சத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால் அமானதத்தினுடைய உச்சத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் உம்மத்தினுடைய ரகசியத்தை அவர்களிடத்திலே சொல்லி வைத்திருந்திருப்பார்கள் அவரிடத்தில் எவ்வளவு அழகிய நற்குணங்கள் இருந்திருக்கிறது பாருங்கள் அவரிடத்தில் இருந்த அந்த வாக்கு நிறைவேற்றுகிற அந்த குணம் ஏன்னா வேற ஒரு ஆளா இருந்திருந்தா ரெசுலாட்டை வந்து விளக்கமே கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா போர் சூழல்ல வந்து இப்ப எப்படி போய் கேட்கறதுன்னு தயங்கி போயிருப்பாங்க வாக்கு நிறைவேற்றுகிற அந்த அமானித குணம் அவரிடத்திலே ஆரம்பத்திலிருந்தே இருந்து வந்ததால் தான் அல்லாஹுடைய தூதர் உமருக்கு சொல்லாத உமரான யாருலாவுடன் மிக நெருங்கிய தோழர் அவங்க வந்து கேக்குறாங்க இந்த செய்தியை உங்களிலே அறிந்தவர் யார் ஹுதைபா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அமைப்பிலே நபிகளாரோடு நெருங்கிய உறவை உதய்பா ராக பெற்றிருந்தார்கள் சகோதரர்களே நாம் படிக்கிற மிக உயர்ந்த பாடம் பிறரை மன்னிக்கிற அந்த குணம் அவர்களிடத்திலே இருந்த அந்த தைரியம் அல்லாஹுடைய தூதரோடு இருந்த அந்த உறவு அவரிடத்தில் இருந்த அமானித குணங்கள் இது அனைத்தையும் நாமும் வாழ்விலை கடைபிடித்து வாழ்வதற்கு எல்லாமில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கிருபை செய்வானாக அகுலு கோவிலி ஹாதா هذا ما عندي والعلم عند الله السلام عليكم ورحمه الله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك